டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருக்கீங்க, பார்த்துருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. அசியசியமாக திட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் பார்த்ததுக்கு அசியமாக திட்டலாம் போலஞ்சி. உண்மையாலே அப்படி ஒன்று யாருக்கிட்டையுமே டேரக்டரை விட்டு கொடுக்காதுல வசன் டீமில். ஆனால் ஒரு 1 hour வீடியோ போட்டு இப்போ விட்டு கொடுத்துட்டாரு, அந்தளவுக்கு அவர் குத்திட்டாரு. கடைசியில் ஒரு கடையாச்சும் நடத்துகிறல அதான் ஆம்பளத்தனம். ஆரம்பிக்கும் போது எத்தனை கடை இருந்துச்சு நீ வந்து நின்ற பார்த்து விளக்கு பிடிச்சி, எத்தனை கடை இருந்துச்சு நீ விளக்கு பிடிச்சி பார்த்த. தலைவரே துரோகத்தால் தான் ஆனார். தலைவரே தலைவருக்கு துரோகம் தான். எந்த தலைவர் சொல்கிறீங்க? தெரியும், தெரியவர்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன். இது என்ன சொல்லுங்க? அதைதானே அவர் இருந்த, அவர் இருந்த 45 நாட்களோ 43 நாட்களாக உட்காந்து எழுதியிருக்காரு. தம்பி நெஞ்ச நக்கறதுக்கு எப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டைக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நக்கலைன்ற அவனை கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவனை கொஞ்ச நாளைக்கு வெளில விடுங்க, சும்மா சல் 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 சல்னு வருவான். செல்லம் சொன்னாரு நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்டதாகவும், நான் வாய்ப்பு போடலன்னு சொன்னோடனே நீங்கள் பேட்டி கொடுக்குறதாகவும் சொன்னார். எனக்கு எவன் காலை பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாசன் காலையே நான் பிடிக்கணுன்ற அவசியம். இதுவே முடையதிலும் கடைசியுமாக இருக்கட்டும், யாருமே வந்து செல்லம் டைரக்டரை நம்பி பணமும் எதுவும் கொடுக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி போலி டைரக்டர்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் சிக்காதீர்கள். நானே நிறைய சினிமாவில் ஊக்கு வாங்கியிருக்கேன். ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. சரி ஓகே, இப்போ உண்மையாலே ஒரு இன்டர்வியூவில் போயிடலாம் தலைவா. இப்போ தான் வந்து ரியல் ஃபார்மில் வருவான் தலைவன். டுஸ்டா மாலையை கழட்டிருந்தாமா? A few minutes later. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போது டிடிஎஃப் வாசனை மஞ்சள் வீரன்லேருந்து தூக்கிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பிச்சோன்னு நினைக்கிறேன். எதனால் தப்பிச்சோன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட ஏமாந்ததே போதும். வாசன் வந்து உங்கள்கிட்ட இவர் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? நான் எதுவுமே பேசவில்லை, இவன் டேரக்டரான்னு தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி தெரியுமா அவரை? ஏன்னா டேரக்டருக்கான அறிகுறி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி நம்பினீங்க இவர் தான் டேரக்டர் அப்படின்ட்டு? கடைசி வரைக்கும் நான் நம்பலை, அவன் தான் நம்பி ஏமாந்தான், நான் ஏமாறல. என்ன சொல்லுவீங்க? விடுங்க, அதெல்லாம் ஒரு தடவை தான். வாசன் ப்ரோ தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசரா? எந்த படத்தோட? மஞ்சள் வீரன். இல்லை இல்லை இல்லை, வேற ஒருத்தர் ப்ரொடியூசர்னே உங்களா சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்தினதான் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அறிமுகப்படுத்தினதான் வாசன். ஆனால் வாசன் ப்ரோ தான் வந்து படம் பூஜைக்கும் அவர் தான் செலவு பண்ணார், டேரக்டர் தங்குறதுக்கும் அவர் தான் செலவு பண்ணார், அந்தமான் வர்றதுக்கும். டேரக்டர் ஒன்றுக்கு போயிருந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் அவர் தான் செலவு பண்ணார். ஏன் படம் ப்ரொடியூசர் தானே செலவு பண்ணோம், அவர் ஏன் செலவு பண்ணார் ப்ரோ? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக டேரக்டர் ஆகிறாரு, கதை சொல்கிற அப்புறம் பழக்கமாகுது, அண்ணான்னு ஒரு முறை வருது, எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தானே ப்ரொடியூசர் இல்லைன்றதே சொல்கிறாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் தானே ப்ரொடியூசர் தேட ஆரம்பிக்கிறோம். இப்போ பவுண்டட் ஸ்கிரிப்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது எப்போ தெரியும் வாசன் ப்ரோக்கு? இவர் டேரக்டரே இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் பவுண்டரி ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லி ஒரு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தான், அதுக்குள்ளே இவரே தூக்கிட்டேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் அதை கூட நேராக சொல்லியிருந்தால் எவ்வளோமா கோவப்படுறான், நேருக்கு நேராக சொல்லக்கூடமா இருந்தாலுக்கு தெரியும் இல்லை. எப்போது வாசன் ப்ரோ டேரக்டரை பற்றி உங்கள்கிட்ட திட்டிருக்காரு? இல்லை 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 இல்லை, உண்மையாலே அப்படி ஒன்று யாருக்கிட்டையுமே டேரக்டரை விட்டு கொடுக்காதுல வாசன் டீமில். ஆனால் ஒரு 1 hour வீடியோ போட்டு இப்போ விட்டு கொடுத்துட்டாரு, அந்தளவுக்கு அவர் குத்திட்டாரு, அவன் வாழ்க்கையிலேயே விளாண்டுட்டார். அவன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை விளாண்ட மாதிரி தானே ப்ரோ இருக்குது, அதில் இன்னும் வளர்றாரு இவர் தாயக்கட்டை, அதான் வளர. இப்போது டேரக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் யூடியூப் நடத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயிலுக்கு போகிறதுனாலையோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனாலையும் தான் இந்த படத்தையே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அப்போ இன்னொரு டேரக்டர் எப்படி எடுத்து முடிச்சார்? இப்போல்லாம் எடுத்தார், இப்போ ஒழுங்காக இருந்தார். அவர் எங்கே ஒழுங்காக இருந்தார்? டிடி வாசன் ஒழுங்காக எங்கே ஒழுங்காக இருந்தார்? எங்கே ஒழுங்காக இருந்தார்? கார் ஓட்டின்னு தான் இருந்தார், இப்போ ட்ரிப்பில் தான் இருந்தார். ஒரு 10ஆம் தேதி போலக்கோ அஜீஸ் அஜீஸ் கடை திறந்த 2ஆம் தேதி, அதுக்கு காந்தி ஜெயந்தி, அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை வந்தார்.
ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஷூட்டு முடிச்சுட்டு போனார். ஓகே ப்ரோ, நீங்கள் எப்போவாது ஒரு டீமாக உட்காந்து இவங்களை ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கீங்களா? அது அவங்க படம், அவங்க இது, அவங்க தோல்வி அவங்கள சேர்ந்தது. உங்கள்கிட்ட எதுவும் பேசலை ப்ரோ. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெட் ஷாப்பு திறந்தார்ல, பிட் ஷாப் திறந்தார்ல, அப்போ கூட நம்மளை கூப்பிடலையே. யார்? வாசன். யாரை கூப்பிடல? என்ன ஒன்று உங்களுக்கு கூப்பிடல? ம், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வருத்தமாக பட முடியும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்? வருத்தம், நம்மகிட்ட கடை இல்லையா, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லையே. இப்போது ஓடான்ட்டு போக வேண்டியதான். கரெக்டாக எப்போ இல்லை, நீ பார்த்த கடைசியில் ஒரு கடையாச்சும் நடத்துகிறல்ல, அதுதான் ஆம்பளத்தனம். ஆரம்பிக்கும் போது எத்தனை கடை இருந்துச்சு நீ வந்து நின்ற பார்த்து விளக்கு பூச்சி? எத்தனை கடை இருந்துச்சு நீ விளக்கு பூச்சி பார்த்த? சரி ஓகே, நீங்களும் டைரக்டரும் வந்துட்டு மஞ்சள் வீரன் பற்றி பேசியிருக்கீங்களா? நானா? ம், அவரை டைரக்டராகவே நான் ஏற்றுக்கலையே கடைசி வரைக்கும். நான் ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்? டைரக்டர் அவரை நம்பி ஒரு ஏமாலி இருக்கான், ஏமாந்தன் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அது வாசன் டைரக்டர் எப்பயுமே இப்படி தானா பேசியிருந்தேன். நான் டைரக்டர்கிட்ட வாசன் மாதிரி நானும் பணம் இழந்திருப்பேன். ஏன்னா நான் அப்போ நாலு கடை ஓனர் வேறு. அப்போது இப்போ? இப்போ ஒரு கடை ஓனர். எதனால் ப்ரோ? எதனாலையா? நம்பிக்கை துரோகம். எனக்கு நடந்ததே நம்பிக்கை இல்லை ப்ரோ. உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி விஷயம் இல்லை நடந்துக்கிட்டே இருக்குமா? மீடியாவில் இருக்கிற எத்தனையோ ஆளுக்கு அது நடந்திருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லையே. நீங்கள் வெளியில் போய் கேட்டு பாருங்கள். துரோகத்தால் மட்டி தான் பல பேர் தோத்தான் இந்த இடத்துல. துரோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்மளே சொல்லிக்கலாம். தலைவரே துரோகத்தால் தான் ஆனார். தெரியுதா? தலைவருக்கே துரோகம் தான். எந்த தலைவர் சொல்கிறீங்க? தெரியும். சரி இவர், இப்போ ஒரு விஷயம் தெரியவர்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் வீரனுடைய ஆர்ட் டைரக்டர் ஒன்று சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வசன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தார் இல்லையா, அப்போது ரெண்டு பெரிய தலைவர்களை பற்றி ஒரு விஷயம் வசனம்லாம் சொன்னார். தெரியுமா யாரை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி? தெரியும் தெரியும். அவர் அவர் இருந்த 45 நாட்களோ 43 நாட்களா உட்காந்து எழுதியிருக்காரு. தம்பி நெஞ்ச நக்கறதுக்கு எப்படின்ட்டு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சண்டைக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நக்கலைன்றாரு. இல்ல ப்ரோ, இப்போ ஜெயில டிடிஎஃப் வசன் இருக்கும்போது நீங்க வந்துட்டு டைரக்டர்கிட்ட பேசுனீங்களா? கிடையாது கிடையாது. டைரக்டர் ஆஸ்பத்திரியில் ஒரே ஒரு அடி வாங்க வேண்டியது மிஸ் ஆகி அவர் உதவியாளருக்கு ஊந்துச்சு. யார் அடிச்சது? அச்சம். எதனால் அடிச்சிங்க? இது வாசன்கிட்ட நம்மளை பேச விட மாட்டாரு, எதுவுமே பண்ண விட மாட்டாரு. எல்லாமே அஜீஸ் தான்றாமா? அஜீஸ் பக்கம் அங்கே இது பண்ணிட்டாங்கள. இல்லை, அஜீஸோட அக்கா ஒரு விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா, வாசன் பார்க்கலையே, யாரு கூடயுமே சேர விடாமல் கூப்பிட்டு போய் ரூமில் தங்க வச்சு இவன் என் குடியேறி என் குடியேறின்னு சொல்லிட்டு உங்கள்டிருந்து பிரித்ததாகவும் கேள்விப்பட்டேன். உண்மை உண்மை. என்ன மாதிரிலாம் ப்ரோ பண்ணுவார் அவர்? எந்த மாதிரி இல்லை, பேசி கொடுத்தீங்கன்னு இங்களா உங்கள் மைண்ட் அவரு பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை அவர் கைக்குள்ளே இப்படி கொண்டு போயிடுவார். இப்படி இப்படி கொண்டு போயிடுவார். ஆனால் நல்லா பேசுவான் சார், வாழைப்போல மாட்டோம் பேசுவான்னு வாங்க தம்மா. அது அவனுக்கு பொருந்தும். அவனை கேமரா வெளில ஆஃப் பண்ணிட்டு அவனை கொஞ்ச நாளைக்கு வெளில விடுங்க. சும்மா சல் 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 சல்னு வருவான். அவன் ஆக்டிவிட்டீஸை வெளில விட்டு பாருங்க. ஆக்டிங் சார், கூலிங் கிளாஸ் ஆக்டிங்கு, உடம்பு ஆக்டிங், ஹேர் கட்டிங் ஆக்டிங், எல்லாமே காசு தான் அவனுக்கு உலகம். அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம படம் எடுக்க மாட்டோம், செட்டில் ஆகணும். சார், இப்போது நீங்கள் எல்லாருமே டீமாக உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா, மஞ்சள் வீரன் பற்றி எனக்காவது பேசுகிறீங்களா? ஏன் பேசுனதில்ல? உங்கள் இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க, பேட்டிலாம் கொடுத்துட்டு. நான் ஒரு டைரக்டராகவே ஏற்றுக்கவில்லை சார். இல்லை தெளிவா, உங்களுடைய உங்களுடைய நண்பர் வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு ஆர்ஜே மாதிரி தெரில. நான் விஜய். எப்படி தெளிவாக இருக்கியான்னு பார்த்தேன். சொல்லுங்கள் ஆர்ஜே. இந்த மாதிரி விஜே மாதிரி கேள்வி கேட்டிருந்தா அந்த ஆள், அந்த ஆள் என்னத்துக்கு இருந்திருப்பானா? சரி, டேரக்டர் செல்லம் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, இப்போது கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஸ்கை விட்டு ஓடினார் ஆட்டோ பூச்சி. ஆ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாசன் வந்து உதவி பண்ணல, கோல் சுரேஷ் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் வந்து நான் ஹீரோவாக அவரை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் வேறு ஹெல்ப் பண்ணியிருந்தால் அவர் என்னவா போட்டிருப்பார்? வேற என்ன என்ன ஹெல்ப் பண்ணும்? ப்ரொடியூசராக ஹெல்ப் பண்ணியிருந்தார்னா அவரையே வில்லனாகவும் ஆக்கியிருப்பார், ஹீரோயினியாகவும் ஆக்கியிருப்பார். ஹீரோயினை என்ன ஆக்கியிருப்பார்? கூல் சுரேஷே ஹீரோயினி ஆக்கியிருப்பார். புதுமை கண்டுபிடிக்கிறேன், புதுமை சினிமாவில் புரட்சி. இடையில ஒரு டைரக்டர் சொன்னார்ல, இத்தனை ஆஸ்கார் அவார்டு வாங்கி தரேன் இந்த படத்துக்கு, இத்தனை ஆஸ்கார். முன்னணி நடிகர் சம்பளம் கொடுத்தா தானே நடிப்பாங்க, 10 நிமிஷம் நடிக்கிறாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க ரீசெண்டாக, அவருக்கு வந்துட்டு சினிமானா என்னன்னு தெரியாது, சினிமா யூனியன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது, இதெல்லாம் உண்மை இல்லை.
இப்போ என்ன கேளுங்களேன், நான் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ எனக்கு தெரியும். ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ளே போனால் விநாயகர் கோயில் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டீ கடை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் ரோல் பேசுகிறவங்க வில்லன் அவங்கெல்லாம் வந்து டீ சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஷோபா சுத்திரம் அந்த டைமில் மேடம் நடத்தின்னுக்கிறாங்கண்ணே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங்க்கு வாய்ப்பு தேடி போகிற நாட்கள். நீங்கள் ஆமாம் நான் தான் சொன்னேனே, கேப்டன் விஜயகாந்த் இதுலேயே சொன்னேனே. நீங்கள் அப்போது அப்போவே ஆமாம் நான் மகனெல்லாம் எங்கள் ஏரியாவில் தான் எடுத்தாங்க, வழக்கையின் பயணிட்டிங்கிலேயும் நம்ம ஏரியா தான் ஷூட்டிங்கு. நீங்கள் அதில் கூட வாய்ப்பு வாங்கித்தரேன்ட்டு வாங்கித்தரல, ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டேரக்டரே அதே இதுன்னு ஆக்டர் கேஆர் விஜய் அம்மாவை காட்டினார், ஒரு 15,000 வாங்கினார் ஒரு ஃபோட்டோவுக்கு, அவ்வளோதான். ஃபோட்டோவுக்கு 15,000 வாங்கினீங்க? அவர் வாங்கினார் என்கிட்ட. நீங்கள் கொடுத்தீங்க? அப்பயே ஏமாந்து. நீங்கள் ஏமாறுறது மட்டும் தான் செய்வீங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் சார் படம் தெலுங்கில், என்ன சார் சித்தார்த், ஓகே சித்தார்த் ஓட படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில், அது வந்து இங்கே மகாபலிபுரத்தாண்ட ஒரு போட்டு வச்சு ஷூட் எடுத்தாங்க. அதுக்கு போனோம், நைட்டு சாப்பாடு இல்லை, தங்க வைக்கிறது, அப்புறம் பேக்கப்பு, பேட்டா கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி வந்துருக்கலாமே. அப்புறம் பாடகரி ஸ்ரீஹரி அவரோட பாடக ஆல்பம் அப்போல்லாம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் மஞ்சள் வீரன் டேரக்டர் போய் எனக்கு சான்ஸ் கொடுங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை சொன்னார், அவர் டைரக்டராகவே பார்த்தாலே டைரக்டராகவே தெரியல. செல்லம் சொன்னார் நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்டதாகவும் நான் வாய்ப்பு போடலன்னு சொன்னோடனே நீங்கள் பேட்டி கொடுக்குறதாகவும் சொன்னார். எனக்கு எவன் காலை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, வாசன் காலையே நான் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் வாசனுக்கு ஓச ஜால்ரா தட்டுறதுக்கு நான் ஒன்றும் காசு இல்லாதவன் இல்லை. எவ்வளோ காசு வச்சுருப்பீங்க அப்போது? யார் எனக்கு போதுமான அளவுக்கு என் வயிற்றுக்கு காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கு என்கிட்ட. சூடு சொரணம் இல்லாமல் டைரக்டர் மாதிரி சுத்த மாட்டேன். சரி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடலாம். டிடி வாசனுக்கும் அஜீஸ்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லு. என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ம், இப்போது டைரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் தான் வந்து அஜீஸோட அருணும் ஃப்ரெண்டு தான். அருணும் வந்துட்டிங்களா? இல்லை டைரக்டர் வந்து சொன்ன விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அஜீஸ் ப்ரோ வீடு வாங்கினார் இல்லையா, அதுக்கு டிடிஎஃப் வாசன் தான் ஃபுல் பணமும் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு அவன் வீட்டு நகையெல்லாம் வச்சு வீடு வாங்கி அதுவும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கான், லோனு போகுதுன்ட்டு இஎம்ஐ போகுது, அங்கே வாங்கி இங்கே வாங்கி இப்போ வரைக்கும் அஜீஸ்கிட்ட சொந்தமாக கார் இல்லை. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அசிங்கமாக ஒருத்தனோட உழைப்பு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? அது மாதிரி அவர் நினச்சது முடியல, பிரிக்கணும்னு நினச்சார் முடிக்கல முடியல. இப்போது ஏதாச்சும் குட்டிகள் அவரோட வீட்டு கரண்ட் பில்லையும் அவர் தான் கட்டுறதாகவும் சொல்கிறாரு. எல்லாமே ஒரு ஷேரிங் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே. எப்படி உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில் நான் கட்டுவேன் ப்ரோ? வந்த பழக்கம் எல்லாமே ஓகே போயிட்டே இருக்குது. ஒரு டைம் இல்லை பழக்கம், நான் வந்து தங்குறேன்னா நான் எதுக்கு கரண்ட் பில் கட்டணும்? அப்போ எதுக்கு நான் கூப்பிட்றேன்? கட்டுன்னு சொல்கிறதுனா என் வீட்டு கரண்ட் பில்லை நீ கட்டு, ஏன் இது வந்து சொத்து வரியை நீ கட்டுன்னு சொல்லலை. சீ இன்றைக்கி ஜிபேல இல்லை, நீ கட்டி விடு, நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். இது தப்பா? இது இது எப்படி வந்து செல்லம் டைரக்டருக்கு தெரியும்? இது டைரக்டருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? டைரக்டருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா எப்பயுமே அவங்க தான் கட்டுவாங்க. டைரக்டரா? டைரக்டர் இல்லை, வாசனுக்கு இவன் கட்டுவான், இவன் எதுனா கார் இஎம்ஐ வருது அப்படின்னா வாங்குவாங்க, எதுனா பைக் இஎம்ஐக்கு அந்த மாதிரி மாற்றுவாங்கல்ல ஜிபே, அதை வந்து அவர் அப்படியே மேனிப்புலேட் பண்ணிட்டார். ஓகே இப்படி தான் கொத்து விடணும்னா எப்படி வேணால் கொத்துடலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறார் ப்ரோ, டிடிஎஃப் வாசன் வந்துட்டு நீங்கள் கூட எனக்கு இப்போது காசு கொத்து தான் கூப்பிட்டு வந்து கேஜிஎஃப் வீட்டில் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை அதுதான் உண்மையும் கூட. அப்படியா? உங்கள் சேனல் எவ்வளோ நொட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவரை போய் வேறு சேனலில் கலாய்க்கணும். டண்டடாயின் கார்த்தி, டண்டடாயின் கார்த்தி இன்டர்வியூ எடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் விஜய் வாக்கி அழகு பார்த்த டண்டட கார்த்தி, எல்லாத்துக்கும் ஒரே ஆறுதல் பரிசு டண்டட கார்த்தி. இப்போது வாசன் ப்ரோ பிட் ஷாப் ஓப்பன் பண்ணார், ஸோ அதில் வந்து அஜீஸ்க்கு வந்து கோவம் இருக்குது ஏஜே அப்படின்ற விஷயத்த போடல அப்படின்றதுனால ஒரு விஷயமா சொல்கிறாரு. அந்த மாதிரி கோவம் வந்தால் தப்பா? தெரில, நீங்கள் தான் சொல்ல. வந்தால் தப்பா? தப்பு இல்லை, அதுதான் ஒரு தடவை வீடியோவில் சொல்கிறானே வாசன். என்னோட என்னடா அமைச்சு என் பேர் போட மாட்டியா அவன் வண்டியில்ன்னு நான் கேட்குறேன், செல்லமாக பாசமாக கேட்குறது அதை கேட்குறேன். அதுக்கு தான் வாசன் சொல்கிறாரு, ஆ ஆர்டர் கொடுத்துருக்கா பெருசாக போடுறேன்றாரு, அதுக்கப்புறம் போடலையே டிடி வாசன். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமையா போயிடுச்சு. இப்போ பிட் ஷாப் ஓனர் யார் தான்? எது அவர் கடைக்கு அவர் ஓனர், இவர் கடைக்கு இவர் ஓனர். இவரோட கடை எது அவரோட கடை எது? ரெண்டுமே அதுன்னு நினைக்கும் போது இது இவர் கடை, இதுன்னு நினைக்கும் போது அது அவர் கடை.
கடைசியும் குழப்பமாகவே பேசி ஒரு விஷயத்த வந்து இது இல்லை ப்ரோ, அப்படி இல்லை, நல்லா உங்களுக்கு புரியுதா? டைரக்டர் சொன்னாருன்றதுக்கோசம் நீங்கள் எல்லாமே வாசன் மேலே தப்பு 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 தப்பு. இல்லை நான் தப்புன்னு சொல்ல, கேள்வியாக கேட்குறேன். அதே மாதிரி தான் இப்போ யார் உண்மை யார் பொய்யும் தெரியாது, ஆனால் இவரும் குப்பையை கொட்டுறாரு அவரும் குப்பையை கொட்டுறாரு, மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே தெளிவா, இப்போ நீங்கள் வந்து செல்லம் டைரக்டருக்கு என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நல்லாவே இருக்க மாட்டேன். நீ ஆல்ரெடி நீ நல்லா இல்லை, இனி நல்லாவே இருக்க போகிறதில்லை, அவ்வளோதான். உன் கதை கடவுள் கையில் இருப்பது. இதுவே முடிறதிலும் கடைசியுமாக இருக்கட்டும். யாருமே வந்து செல்லம் டைரக்டரை நம்பி பணமும் எதுவும் கொடுக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி போலி டைரக்டர்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் சிக்காதீர்கள். நானே நிறைய சினிமாவில் ஊக்கு வாங்கியிருக்கேன். ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர.